Hi friends, this is Ungal Mustafa from Tribulum Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க PGTRB கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவிலாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் இன்னும் போடாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்களை சீக்கிரமாக அப்பாயின் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கல்வி செய்தி அப்படிங்கிற வேறு வெப்சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ கல்வி செய்தி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்காங்க, வேலை இழந்து தவிக்கும் 824 முதுகலை கணினி ஆசிரியர்கள் விரைந்து பணி நியமனம் வழங்க கோரிக்கை அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக படிச்சுட்டு போனாலும் டைம் ஆகும். ஸோ இருக்கிற கண்டென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு ரொம்ப அவளோட இருப்பீங்களா? ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படின்னு வந்தாவே நம்ம எல்லோரும் ரொம்ப அவளோட காத்துட்ருப்போம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போய் சொல்கிறத விட என்ன சொல்ல வர கண்டென்ட் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்ல வருதாங்க இந்த ஆர்டிக்கல் அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டருக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிவி எல்லாம் முடிச்சியாச்சு. ஸோ சிவி எல்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் தான் சில பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸோ அப்படியே பெண்டிங்கில் நிற்குது. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஸோ நம்ம வந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டோம். பட் இப்போ பார்த்தா இன்னும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நாங்கள் எக்கனாமிக்காக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஸோ அதனால் எங்களை எப்படியாவது வர கல்வியாண்டுலையாவது எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போத்துக்கு எல்லா இடத்துலையும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன். இதை தவிர +1 +2க்குலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் ரொம்ப நெசசரி. ஸோ அதனால் வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வந்து பாதிப்படைவாங்க. ஸோ அதனால் எங்களை எப்படியாவது உடனடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்ல வருது. ஆனால் முதல்லேருந்து வரிசையாக சொல்லிட்டு வராங்க. ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷனில் விட்டாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வராங்க. ஸோ இதுதான் மெயின் கண்டென்ட்ங்க. சரிங்களா? சரி வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, வேலை இழந்து தவிக்கும் 824 முதுகலை கணினி ஆசிரியர்கள் விரைந்து பணி நியமனம் வழங்க கோரிக்கை அப்படின்னு டைட்டலில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 824 போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா PGTRB கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2019 அன்றைக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 23-27 நடந்திருக்கு. நவம்பர் 25 ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிவிக்கு கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8-9-10 சிவி நடந்திருக்கு. அதுப்போ ஃபைனல் லிஸ்ட்டு, அதாவது செலக்ட் பண்ண லிஸ்ட், அதாவது தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது செலக்ட் பண்ண லிஸ்ட் சிவிகளை வந்து அட்டன் பண்ணவங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டனால ஸோ இது வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குங்க. சரிங்களா? சரி ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கும் போதுங்க, எப்போவுமே TRB வந்து பார்த்தீங்கன்னா PGTRB ஒன்று எப்போவுமே கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர ஜென்ரலாகவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த PGTRB வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம், சரிங்களா, போன வருஷம் 12/6/2019 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது 2144 போஸ்டிங்க்கு. ஆனால் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 12/2 இந்த வருஷம் பிப்ரவரி 12 அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நார்மலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் June 12 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க 2144 போஸ்டிங்க்கு. ஆனால் அவங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் பிப்ரவரி 12 அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 697, சரிங்களா, கணினி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து எந்தவித கலந்தாய்வும் நடைபெறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் லிஸ்ட்டு காத்திருப்பு பட்டியலில் 117 ஆசிரியர்களுக்கு தீர்வு வந்து கிடைக்காமலே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லுதுங்க. சரிங்களா? அதாவது என்னன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுறாங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சில விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபெயில் ஆகிட்டுருக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ அதனால தான் என்ன ஆச்சுனாக்கா இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து ப்ராசஸ் அப்படின்னு நின்றுட்டுருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணாதனால அவங்க வந்து எக்கனாமிக்காக வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க.
ஸோ நம்ம வந்து மனவேதலை வேதனையோடு இருக்காங்க. அதனால் அரசு வந்து தாமதிக்காமல் இந்த 824 பேருக்கும் உடனடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கம்யூனிட்டி டீச்சர்ஸ் வந்து ஷார்ட்டாக பற்றாக்குறையாக வேறு இருக்குது. இதை தவிர 11th 12th பார்த்தீங்கன்னாக்கா கல்வி பாதிக்கடையும் சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு கன்சிடர் பண்ணி, சரிங்களா, இதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ்லாம் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப நடத்ததே இல்லை இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் டைமும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஏஜென்சி மூலமாக டெம்பரவரியாக டீச்சர்ஸ் ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே பர்மனெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நடுவில் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் போட்டாங்க எக்ஸாம் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வருஷங்கனாக்கா படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே செலக்ட் ஆகி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி சிவிலாக முடிச்சாச்சு. பட் அப்பாயின்மெண்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இருக்கிற வேலையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து இப்போ என்ன ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்காங்களே, அப்போ ஆன்லைன் டீச்சர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் ரொம்ப நெசசரி. ஸோ இதை தவிர ஹையர் செகண்டரியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களோட கல்வி பாதிப்படையுது. ஸோ அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எங்களை உடனடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வர கல்வியாண்டலையாவது எங்களோட கோரிக்கையை கன்சிடர் பண்ணி எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிற மாதிரி இது வச்சுருக்காங்க, சரிங்களா. ஆனால் சில வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கறனால தான் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதை ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. ஸோ எனிவே இவங்க கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஓகே, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நீங்கள் எல்லாருமே யாராவது செலக்ட் ஆனீங்களோ, ஸோ உடனடியாக உங்களை எப்படியாவது சீக்கிரமாக நீங்கள் ஜாபுக்கு போகணுன்னு உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறது உங்கள் ட்ரிபிள்எம் எஜுகேஷன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து எக்ஸாமெல்லாம் எழுதி சிவிலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வரோமா போஸ்டிங், நாளைக்கு வரோமா, எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக. ஸோ சீக்கிரமாக கவர்மெண்ட் வந்தவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் சீக்கிரமாக ஜாபில் போகணுன்னு உங்களிடம் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறது உங்கள் ட்ரிபிள்எம் எஜுகேஷன். டேக் கேர், பாய். வேறு ஏதாவது அப்டேட்டாக இருந்தால் நான் உடனடியாக சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.